Hi friends, welcome to MS Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் கோலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டு சைடு நுனியே கட் பண்ணி எடுத்துறலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத பாதியா வெட்டி தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். அதாவது பாதி வெந்தா போதும், முழுசா வெந்தற கூடாது. காய் முழுகற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி காய் முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது பாதி வெந்துருச்சு, அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது ஆறிருச்சு, எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் உரிச்சு துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாதி வெந்தாதான் இப்படி துருவ முடியும். முழுசா வந்துச்சுனா அது குழஞ்சிரும், நல்லா துருவ முடியாது. இப்போ இதெல்லாத்தையும் துருவி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா துருவி எடுத்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து 3 ஸ்பூன் கான்ஃபர் மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து கான்ஃபர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸை போட்டு உருட்டி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா வேகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டைங்களையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் கோலா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஏ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.